சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அப்பர் அவருடைய சந்தைய திருவிழாவை முன்னிட்டு 94வது ஆண்டாக களிமேடு என்ற பகுதியிலே வசிக்கின்ற அந்த ஊர் மக்கள் ஒன்று கூடி ஆண்டுதோறும் இந்த சப்பர திருவிழாவை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். இந்த சப்பர திருவிழாவின் மீது அமைந்திருக்கின்ற ஓலையாலான கூரையானது 8 அடிகள் உயரம் கொண்டது. அந்த சப்பர திருவிழாவிலே வைத்திருந்த அப்பர் படம் என்பது தஞ்சாவூர் ஓவியத்தால் வரையப்பட்ட ஒரு ஓவியம். அதில் 1 அடி உயரமுள்ள அப்பர் சிலையும் அதில் நிர்மாணிக்கப்பட்டு அது அந்த பகுதியிலே இருக்கின்ற முக்கிய வீதிகள் வழியாக ஆண்டுதோறும் சென்று கொண்டிருக்கும். இன்றைக்கும் அப்படி நடைபெறுகின்ற நிகழ்ச்சியின் போது காலையிலே 3:15 மணி அளவிலே இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்து ஏற்பட்டவுடன் உளவுத்துறையின் வாயிலாக தகவலை அறிந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 4 மணிக்கே இது குறித்து விசாரிக்க தொடங்கிவிட்டார். நம்முடைய முதலமைச்சருடைய தனி செயலாளர் அவர்கள் காலையில் 5 மணிக்கே இது குறித்த தகவலை தன்னுடைய வாட்ஸ்அப் செய்தியிலே அளித்திருந்தார். நானும் உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த திருக்கோயிலுடைய அந்த மாவட்டத்துடைய இணையாளரை தொடர்பு கொண்டு 5:30 மணி அளவில் நடந்த அந்த செய்திகளை கேட்டறிந்தோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 4 மணியிலிருந்து தொடர்ந்து இது குறித்த ஒரு சிந்தனையிலேயே அங்கே ஏற்பட்ட நிகழ்வுகளை குறித்து அனைத்தையும் சேகரித்து கொண்டு உடனடியாக தஞ்சாவூருக்கும் இன்றைக்கு சென்றிருக்கின்றார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இந்த விபத்து என்பது எந்த வகையிலும் மனிதாபிமானம் உள்ளவர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதோடு நிற்கவில்லை, இந்த விபத்து குறித்து இறந்தவர்களுக்கு ஒரு இரங்கல் தீர்மானத்தை இதே அவையில் நிறைவேற்றியிருக்கின்றார். இறந்தவர்களுக்கு ₹5 லட்சம் என்று அவர்களுக்கு உடனடியாக நிதியினை அறிவித்திருக்கின்றார். விபத்திலே காயமடைந்திருப்பவர்களுக்கு உயர் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டி மாவட்ட ஆட்சியாளர் மற்றும் அந்த மாவட்டத்தில் கண்காணிப்பாளர் அனைவரையும் நேரடியாக சென்று அதற்குரிய நடவடிக்கைகளை துரிதமாக எடுத்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் முழுக்க முழுக்க இந்த தேர்பவனி என்பது, இந்த சப்பர திருவிழா என்பது இந்து சமய அறநிலையத்துடைய கட்டுப்பாட்டிலே இல்லாத ஒரு கோயில். இருந்தாலும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இல்லை என்றாலும் இந்த மாநிலத்திலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள்தான் முதல்வர் என்ற வகையிலே இந்த நிகழ்வை இந்து சமய அறநிலையத்துறையும் ஒருங்கிணைத்து ஆகக்கூடிய ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டிருக்கின்றார். இன்று காலையிலே கூட ஏதோ ஆதினங்களால் நடத்தப்படுகின்ற அந்த மடாதிபதிகள் அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனங்கள் மீது அக்கறை உள்ளதால் தான் இன்று காலையிலே இந்த நிகழ்விற்கு முன்பு கூட 15 ஆதினங்களை ஒன்றாக இணைத்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அறையிலே அழைத்து ஆதினங்களுக்கு இருக்கின்ற கோரிக்கைகளை பெற்றிருக்கின்றார். அந்த கோரிக்கைகள் வாயிலாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார். வெளியிலே சென்ற ஆதினங்கள் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே முத்தமிழந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பிறகு முதல் முதலாக ஆதினங்களை அழைத்து கௌரவப்படுத்திய தலைவர் நீங்கள்தான் என்று நேரடியாக கூறிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆகவே வாக்களித்தவர்கள் வாக்களித்தார்கள் என்ற பிரிவினை இல்லாமல் நாட்டிலே வாழ்கின்ற உயிரினங்கள் அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பளிக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் இப்பொழுது தஞ்சைக்கு விரைந்திருக்கின்றார். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை எடுத்து வைத்தார்கள். இனி வருகின்ற காலங்களிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதில்தான் நாமும் அழுத்தம் திருத்தமாக இருக்கின்றோம். நடைபெறுகின்ற சம்பவங்களுக்கு உண்மையிலே ஈர நெஞ்சுக்காரர்கள் அது குறித்து நடந்த விவரங்களை கேட்டறிந்து அவர்களுக்கு உதவுகின்ற முயற்சியில் ஈடுபட்டால் உண்மையில் இந்த அவையில் பாராட்ட நாமும் கடமைப்பட்டிருக்கின்றோம். இதை அரசியலாக்க நினைக்கின்ற பொழுது கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்களை எடுத்து சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். ஆனால் அதற்காக கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்களுக்காக இப்பொழுது நடப்பது சரி என்று நாங்கள் வாதிட வரவில்லை. இனி வருகின்ற காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலோடு இப்படிப்பட்ட திருவிழாக்கள் எல்லாம் எங்கெல்லாம் நடக்கின்றதோ அந்த திருவிழாக்களை குறித்து குறிப்பெடுத்து இந்து சமய அறநிலையத்துறை தன்னுடைய துறையின் சார்பிலே சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியாளர் மாவட்ட கண்காணிப்பாளரோடு இவைகளை எடுத்து சொல்லி போதிய அளவு ஏற்பாடுகளும் தக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் கடந்த 2 ஆண்டுகளில் கொரோனா நோய் தொற்று, எங்கும் திருவிழாக்கள் இல்லை, எங்கும் விழாக்கள் இல்லை, இறையன்பர்கள் பசி,
தற்போது திருவிழாக்களும் சித்திரை திருவிழாக்கள், பங்குனி உத்தரவங்கள், தெப்பத் திருவிழாக்கள், குடமுழுக்குகள், திருப்பணிகள் என்று நாடெங்கும் சுபிட்சமாக இந்த சூழ்நிலையில் மக்கள் அதிக அளவு கூட்டங்கள் கூடுகின்றது. இருந்தாலும் அதற்கும் உண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்ள சொல்லியிருக்கின்றார்கள். கனத்த இதயத்தோடு பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு விரைவான மருத்துவ சிகிச்சை பெற்று மீண்டும் அவர்கள் இல்லம் திரும்பவும், பாதிக்கப்பட்டு இறந்த அந்த ஆன்மாக்கள் இறைவனடி சேரவும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே நேரடியாக சென்றிருக்கின்றார். அவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தில் இந்த மன்றத்திலே பதிவு செய்து, இதுபோன்ற நிகழ்வுகளை மனசாட்சி உள்ளவர்கள் யாரும் அரசியலாக்க வேண்டாம், நீங்கள் குறைகள் இருந்தால் எடுத்து சொல்லுங்கள், அது நிறைவு காணுகின்ற அரசாக இந்த அரசு இருக்கின்றது, ஆகவே குறைகளை நாங்கள் குற்றங்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நிறைவு காண்போம், வருகின்ற காலங்களில் உங்கள் ஆலோசனைகளையும் பெற்று இது போன்ற நிகழ்வுகள் நடக்காத வண்ணம் இது போன்ற திருவிழாக்கள் நடத்தப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக எதிர்க்கட்சி உறுப்பினர் அனைவருக்கும் கனத்த இதயத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.